அவர்கள் அடித்திருந்தால் கூட அதை என்னை போன்றால் வரவேற்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்கிறார், கையை முறுக்கி என்னை மன்னிப்பு கேட்டு வீடியோ எடுத்தாங்க, அந்த வீடியோவை யாருக்கும் உயரதிகாரிக்கு அனுப்பினார்கள் என்று அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இது கேவலமும் இல்லையா? இது ஒன்று வெக்கமா இல்லை? நானாக இருந்தே அந்த வண்டிக்குள்ளே மருந்துட்டு செத்து போயிருவேன். என்ன சொல்றீங்க? மருந்துட்டு செத்து போயிருவேன் நானாக இருந்தா. நீங்க இந்த பொள்ளாச்சி அந்த குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் இருக்குல்ல, பெண்கள் குழந்தை சிறுமிகள் கற்பழிப்புல நடக்குதுல, அந்த வழக்குல ஜாமீன் எடுத்தவன்னா அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர். ஓ, அந்த பொள்ளாச்சி அந்த பெண்களை ஒடுக்கப்பட்டதுக்கு அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணால கதற கதற கற்பழிச்சாங்கல்ல, அந்த வக்கீல் தான் கோபாலகிருஷ்ணன். சிறுமதி வழக்குல சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா சிறுமதி வழக்கில் எல்லாரும் அம்பலப்பட்டாங்க. நீங்கள் பூரா ரவிக்குமார்ட்டையும் சக்தி மெட்ரிகுலேஷன் சாந்தி ரவிக்குமார்ட்ட பணத்தை வாங்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக பேசினவங்க. யார் பாதிக்கப்பட்டான்றது கண்டுபிடிக்குமா? வேணாமா, ஸ்கூல மூடலன்றது தான், ஸ்கூல அடிச்சு நொறுக்கி 6 மாசம் மூடி வைக்கணும். அவன் பாதிக்கப்பட்டான் இல்லையா? இல்லை, அதுவும் உயிரும் ஒன்றாகாது. இல்லை, பொண்ணு செத்து போச்சு, நம்ம கூடவா செத்து போச்சு? ஒரு அம்மா பெண்ணை பறி கொடுத்துட்டு தன் பிள்ளை பறி கொடுத்து ரோட்டில் நிற்கும் போது நீங்கள் போய் அந்த பொண்ணை குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா, நேற்று அந்த நீதிமன்றம் கள்ளக்குச்சி நீதிமன்றங்க, ஆமாம், நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குங்க, மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் வந்து வழக்கு ஆஜராக இருக்காரு. அந்த இடத்துல ரவிக்குமாரும் சாந்தியும் வரும்போது இந்த அம்மா கதறின கதர் இருக்குல்ல, மூணாவது மனைவியும் ஒரு மனைவி இருக்கு, அந்த மூணாவது மனைவியும் 10 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க சொத்து நிறைய பதிஞ்சுகள் நேற்று வெளியே வந்துருச்சு. மாறிதான் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, அதுதான் இப்ப என்ன பேசுறது கொண்டு, இதெல்லாம் நம்ம சொன்னோம், யார் நம்பல, முத அரக்கதான் சொல்லிச்சு. ஆமா, இப்போ உங்க கட்சியில இருந்தே சிலர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கேன். இப்ப பெலிஸ் எல்லாம் ஆதரவு பேசுறாங்க. இல்ல இல்ல, அது அவங்க தனிப்பட்ட கருத்து பேசலாம், நட்பின் அடிப்படையில பேசலாம். நான் ஏன் கேக்குறேன், எங்க தலைவர் எழுச்சி தனிப்பட்ட கருத்தா கட்சியின் கருத்தாலும் கேள்வி? அவர் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா திருமா இது வரை அறிக்கை விடல. இன்னும் வந்து தலைவர் எழுச்சி தம்ம அறிக்கை விடல. ஆமா, சவுக்கு ஆதரவாக பெலிக்ஸ் ஆதரவு அறிக்கை விடல. இன்னும் தலைவர் அறிக்கை விடல. என்ன காரணம்னா, அவர் வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு விஷயம் முடிஞ்ச பாடலை போய் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உதாகரமாக என்ன அப்படி இருக்குன்னா, மகளிர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர் புடைசூல ஃபெலிக்ஸும் சரி சவுக்கும் சரி மகளிர் அழைச்சிட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு. பெண் காவலோட இருப்பு என்ன, அவர்கள் அதிகாரம் ஏன் வர வேண்டும், அவர்களுக்கு ஆதரவான பல சோசியல் மீடியா எல்லா பக்கம் பரவிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இதுக்கு பிறகு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம் போயிட்டு வச்சுங்களேன். ஆனால் என்ன இது இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சுனாக்க, செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார், அவரால் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னவர் இன்னைக்கு மகளிர் வந்து என்னை அடித்து கையை அடித்து நொறுக்கி விட்டார்கள், மன்னிப்பு கேட்டு வீடியோ எடுத்துக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடாலடியாக நீதிபதியிடம் சவுக்குசங்க சொல்லியிருக்காரு. தந்தை பெரியார் அவர்கள் ஆணுக்கு நிகர் பெண் என்று சொன்னார். இன்றைக்கு காவல் நிலையங்களிலும் சிறைத்துறையிலும் பெண்கள், படித்த பெண்கள் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வருவது வரவேற்கக்கூடியது, அவர்களை பாராட்டுக்குரியது. சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பாக பெண்களை சமூகத்தில் இழிவுபடுத்தி உயர் அதிகாரிகளோடு ஒப்பிட்டு பேசியது, அதை ஒட்டி அவர் கைது செய்யப்பட்டது, குண்டர் தடுப்பு அடைக்கப்பட்டதெல்லாம் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு பெண்களே வந்து அவருக்கு வலிக்கவலாக வந்தது தான் வந்து பெரிய ஒரு மாற்றம். என்னன்னா, நீ யாரை இழிவா பேசினியோ அவர்கள் தான் உனக்கு காவல். அவர்கள் அடித்திருந்தால் கூட அதை என்னை போன்றால் வரவேற்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்றார், கையை முறுக்கி என்னை மன்னிப்பு கேட்டு வீடியோ எடுத்தாங்க, அந்த வீடியோவை யாருக்கும் உயரதிகாரிக்கு அனுப்பினார்கள் என்று அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இது கேவலமும் இல்லையா? இது ஒன்று வெக்கமா இல்லை? நானா இருந்தே அந்த வண்டிக்குள்ளே மருந்துட்டு செத்து போயிருவேன். என்ன சொல்றீங்க? மருந்துட்டு செத்து போயிருவேன் நானா இருந்தா. ஒரு பொம்பளை பிள்ளை அடி வாங்கிட்டு அதை வந்து நீ வந்து பெண் காவலர்கள் அடித்தான்னு சொல்ல வெக்கமா இல்ல? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிச்சாருனா அடிச்சதானுங்க. இல்ல, அதுக்கு சொல்லல, வெக்கமா இல்லையாங்கிற. நீ என்ன பேச்சு பேசுன, வா என்னென்ன பேசுனுச்சு, எவ்வளவு பெண்களை இழிவுபடுத்துச்சு, நீ என்னென்ன கொச்சையா பேசுன, பட்டியல் போட்டா வேலை நீதிபதி வீட்டுல வேலை பார்க்கிற பெண்களை இழிவுபடுத்தின, தோட்ட வேலை பெண்கள் முதல் கொண்டோம், சிறுமதிய இழிவுபடுத்தின, சிறுமதிக்கு காதலுக்குன்னு சொன்ன, சிறுமதி தற்கொலை பண்ணதுக்கு அந்த பையன் பாலமணிகண்டன் தான் காரணம்னு சொன்னேன், கடிதம் தான் காரணம்னு சொன்னேன், அதற்கு அவங்க தாயார் செல்வியை மிகவும் தரக்குறைவாக இழிவாக பேசின
அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டத்துக்கு போட்டேன். இப்ப அருண் ஏடிஜிபி மேல வந்துட்டு பெண்கள் உதவி உயர் பதவிக்கு வரணும்னா அவட்ட பழகிறாங்க வைக்கிறான்னு சொன்னேன். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இந்த அதே பெண்கள்ட்ட நீ அடி வாங்கினு சொல்ற நீதிமன்றத்துல, இது எவ்வளவு பெரிய அவமானம் உனக்கு, இது எவ்வளவு பெரிய கேவலம் உனக்கு. இல்ல, யாராக இருந்தா பெண்ணும் ஆணும் அடிக்கிறது சரியில்லை. இல்ல, அடிக்கிறது சரிங்கிறத தாண்டிட்டு அவர் அடி வாங்கினது யாருன்னு பாக்கணும். எனக்கு இந்த ஊடகத்துல பேசுறாங்களே, எனக்கு வருத்தம் என்னன்னா, இப்ப ஒரு சாராய அவர் இருக்கான் ஊருக்குள்ள, சாராயம் விக்கிறான், கஞ்சா விக்கிறான். சாராயம் விக்கிறனால கஞ்சா விக்கிறனால அந்த கிராமத்துல பாதிப்பு இருக்குமா இருக்காதா? பாதிப்பு இருக்கும். ஒரு சாரா வியாபாரி பாதிப்பு இருக்கும். ஆனா அதே சாரா வியாபாரி மேடை ஏறி, அந்த ஊர் கோவில் திருநாள மேடை ஏறி கல்வி தந்தையா மாறுவாரு, இந்த நோட்டு புத்தகம் கொடுப்பாரு, அந்த ஊர்ல நன்கொடலாம் கொடுப்பாரு. இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம், நானும் செஞ்சிருக்கேன், பக்குடன் இருக்கேன். அப்ப என்ன, அப்ப எனக்கு அறிவு தெரியாது. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சாரா வியாபாரி மீதே சங்கரை பாக்குறேன். ஒரு வாய்க்கு வாடகை கூட்டு வியாபாரி அவன், அவன் என்ன யோக்கிய, நீங்க ஏன் அவனை கொண்டாடுறீங்க? அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் தப்பே வாழ்க்கையா இருக்கான். இல்ல, அப்படி பார்த்தால ஒரு ஊடகத்துறையிலிருந்தோ அல்லது ஊடக சங்கங்களோ பத்திரிகையாளர் சங்கமோ பொதுமக்களோ அவருக்கா யாரும் நிக்கல, வரமாட்டாங்களா? அதுல குழப்ப முடியாது, வரமாட்டாங்க. ஒரு சில குறிப்பாக ஐடியாலஜி ரீதியாக, குறிப்பாக அதிமுக ஆதரிக்கிறார்கள், பிஜேபியினர் பிஜேபியிலும் இருவேறு பிரிவாக, நாம் தமிழரும் இருவேறு பிரிவுகளாக, ஒரு குறிப்பு ஆதரிக்குது, ஒரு குறிப்பு எதிர்க்குது. இது இப்படித்தான போயிட்டு இருக்கு. நீங்க சவுக்கு சங்கரை இன்றைக்கு வரைக்கும் மக்கள் ஒரு 10 நாளைக்கு ஏத்துக்கிட்டது வேற, இன்றைக்கு மக்கள்கிட்ட அவன் நன்மதிப்பு குறைஞ்சிருச்சு, அவனுடைய அரசியல் குறைஞ்சு போச்சு. ஏனென்றால் அவனுக்கு ஒரு கோட்பாடு கிடையாது, அவனுக்கு ஒரு தத்துவம் இல்லை, அவன் எந்த அரசியல் நோக்கி போறாங்கிறது கூட இல்லை, தெரியாது யாருக்கும். ஏதோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா, ஏதோ ஒன்று சொல்றான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்றைக்கு எந்த மக்கள் சவுக்கு போராடுறான் வீதியில வந்து? முக்கியமான கேள்வி தான். சவுக்கு சங்கருக்காக எந்த மக்கள் போராடுறான், யாராச்சும் போராடுறாங்களா வெளியே வந்து? ஏன் போராட மாட்டாங்க? சரிங்க, சவுக்கு சங்கர் செய்த தவறுதான், இருந்தாலும் அவர் கையை உடைக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, உட்காந்து பேசுறாங்களே, நீங்க எல்லாம் போராடுவாங்க, வீதிக்கு வாங்க, இந்த பேசுறாங்கல்ல, பேசுறவங்க போராடுங்க, நீங்க ஒரு கூட்டம் உருவாக்குங்க, உருவாக்கி போராடுங்க சவுக்குக்காகவா? நானே சொல்றேன், ஏன்னா எதுவா இருக்கட்டும், மனித உரிமை மீறல்ங்கிறது மீறல் தானே, அது யாரா இருக்கட்டும். நீங்க மனித உரிமை மீறல் என்பது எங்க இருக்குன்னா, இன்றைக்கு வேங்கவேல மனித உரிமைகள் இருக்கு, சரி, அப்படி பாக்கணும். நீங்க இப்படி எல்லாம் பாக்குறத விட்டுட்டு இப்படி பாருங்க, இங்க சமூகத்துல எவ்வளவு வன்கொடுமை நடக்குது. ஸ்டெர்லைட் வன் மனித உரிமை இல்லையா, கூடங்குளத்து மனித உரிமை நடக்கலையா, மீத்தல் நடக்கலையா, எங்க நடக்கல, எல்லாரும் நடந்துச்சுல. ஏங்க, எடப்பாடி ஆட்சியில ஒரு ட்வீட் போட்டதும் கைது பண்ணாங்க. இல்ல, அவங்க அதுக்கும் குரல் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த திருநெல்வேலியில வந்து ஒரு தீ குளிச்சாங்கள, கந்து வெட்டி கொடுமையால, அந்த கொடுமையை ஒட்டி ஒரு கார்ட்டூன் போடுறாரு ஒருத்தர், கார்ட்டூன் போட்டதுக்காண்டி அவர் கைது செஞ்சு ரிமாண்ட் பண்றாங்க. அப்ப அது ஏன் ஏன் ரிமாண்ட் பண்ணாங்க? அது நேரடியா அரச முதலமைச்சர் தாக்குறதுனால ரிமாண்ட் பண்றாங்க. இங்க 3 ஆண்டுகளாக முதலமைச்சரையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் எவ்வளவு கேவலம் சவுக்கு பேசினாரு, கைது பண்ணாங்களா? இல்ல, ஜனநாயகமா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காச்சும் முதலமைச்சரை பேசிட்டு கைது பண்ணாங்களா? இல்ல, இன்னைக்கே கைது பண்ணாங்க. காவல்துறையில் வேலாக்குற பெண்களை இழிவுபடுத்த கைது பண்ணாங்க. நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், பெலிக்ஸ் அவர்களை டெல்லி வரைக்கும் போய் கைது பண்ணிச்சு காவல்துறை அப்படின்னு நீங்க 2-3 நாள் ஓடுது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊடகவியாளர் பத்திரிகையாளர் பெலிக்ஸ் அவர்கள் ஒரு 25 வருஷம் பத்திரிகை துறையில் இருக்காரு, இடதுசாரி சிந்தனையாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர் சொல்றான். ஆனால் அவர் ஊடகத்துல உட்காந்து முதல் முறையா பேசுறாரு, ரெட்பிக்ஸ்ல என்ன பேசுறாரு, இந்த மாதிரி நீதிபதி பெண்கள் புறம் உங்க ஊடகத்தை பேசுறாரு. நீங்க எடிட் பண்ண வேண்டியதான, அதை ஏன் எடிட் பண்ண ஒளிபரப்பு பண்ணீங்க? ஒரு பத்திரிகை துறைனா அச்சு ஊடகம் பத்திரிகையா இருக்கும் போது தினத்தந்தியா இருக்கட்டும், வீடனா இருக்கட்டும், நக்கீரனா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், எல்லா பத்திரிகையாளர்களும் சிறைக்கு போயிருக்காங்க. யாரெல்லாம் எடிட்டரா இருந்தாங்களோ அவங்களை வழக்கம் இருக்காங்க பத்திரிகை துறையில. ஏனென்றா அரசு எதிர்த்தோ இல்ல அரசுக்கு எதிர்போட்டாலுமே வழக்கங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் எவ்வளவு வழக்கம் இருக்காரு, அவர் அலுவலகத்தை அடிச்சு வெறிக்கிருக்காங்கல்ல, அப்படி ரெட்பிக்ஸ் வந்து அடிச்சு கொடுக்குறாங்களா யாரும் போய்? இல்லை, திமுக இருந்து இல்லை, சங்க சவுக்கு அடிக்க கொடுக்க போறாங்களா? இல்லை, சவுக்கு மீடியாவை செய்யலை. என்ன காரணம், நீங்கள் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துறீங்க. உங்க ஊடகத்தில் உட்கார்ந்த ஒரு பெண் பத்திரிகையாளர், அரசியல் இருக்க பெண்கள்லாம் அரசியல்வாதிகள் சமரசம் போனாங்கன்னா பதவி கிடைக்கும் சொல்றாங்க ஒரு பெண்ணு, அதுக்கு உங்க 2022 வழக்கு முன்ஜாமீன்ல நீங்க இருக்கீங்க. ஆமா, புரியுது உங்களுக்கு? ஏற்கனவே சவுக்கு பேசுனது ரிமாண்ட் ஆயிட்டாரு, உங்க வழக்கு இன்னொரு பெண்ணு பேசியிருக்காங்க, அந்த பெண்ணு பேசுனா உங்களுக்கு வழக்காயிருக்கு, நீங்க முன்ஜாமீன்ல இருக்கீங்க, மீண்டும்
காவல்துறை பெண்களை பேசுனீங்கன்னா எப்படி விடுவாங்க, எப்படி விடுவாங்க? இன்னைக்கு நீங்க இப்ப அதுக்கு போக இப்ப என்னவா மாறுதுன்னா, அவர் மீது வேற என்னவெல்லாம் வழக்கு இருக்கிறதுனா அமலாக்கத்துறை பாய வாய்ப்பு இருக்கிறது, இன்கம் டேக்ஸ் பாய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற யாரும் சொல்லல, மாரிதாஸ் அவர்களே பத்திரத்தோடு எடுத்து போட்டிருக்காரு. நீங்க எவ்வளவு விதிமீறல் செய்து கோடிகளை இவர் குவித்துள்ளார் அந்த மாலதிங்கிற அவருடைய. நீங்களும் ஊட வச்சு நடத்துறீங்க, அறக்கல இந்த ஒரு நாலு வருஷம் நடத்துறீங்க, டூலர்ல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. நானும் ஊடகத்துல பேசிட்டு இருக்கேன், நானும் டூலர் தான் போயிட்டு இருக்கேன். நம்ம சொந்தமா ஒரு வீடு கூட வாங்க முடியல, சொந்தமா ஒரு கார் கூட வாங்க முடியல. அது உலகன்ற ரகசியம் என்ன? ஆனா ஒரு ஆண்டு ஓராண்டு தான், ஓராண்டுல இவங்க எப்படி சம்பாதிச்சாங்க கோடிக்கணக்கில்? பிளாக் மணி நிறைய இருக்குன்ற மாதிரி யாரோட பணங்கிறது? இவங்க பெரிய பெரிய மாஃபியா, மாஃபியா கும்பல், மணல் கொள்ளை மாஃபியாங்களை மிரட்டுறது. அந்த பிரதீப் சொல்றாங்கல்ல, கரிகால மிரட்டுறாரு, ராமச்சந்திரன் மிரட்டுறாரு, காசுவானு சொன்னாங்களே, என் சிறிமதி விஷயத்துல சாந்தி ரவிக்குமார்ட்ட போய் 35 லட்சம் வாங்கினாருன்னு சொல்லி அந்த பிரதீபே சொல்றாங்கல்ல. ரெட் பிக் பெலிக்ஸும் போனாருல்ல, பெலிக்ஸ் போனவரு செல்வி அவர்கள்ட்ட அவரு கேள்வி கேட்கும் போது, உங்கள் மகள் நீங்க சுத்தியில் அடிச்சீங்களா? பெலிக்ஸ் கேட்கிறாரு செல்விட்ட, உங்க மகளை சுத்தியில் அடிச்சீங்களா? சுத்தியில் அடிச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கேள்விங்கிறது எவ்வளவு தவறானது? இல்ல அதுவும் முக்கியமான நடந்தது, வழி நிறைந்ததுல ஒரு அம்மா பெண்ணை பறி கொடுத்துட்டு தன் பிள்ளை பறி கொடுத்து ரோட்டில் நிற்கும் போது நீங்க போய் அந்த பொண்ணை குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா, நேத்து அந்த நீதிமன்றம் கள்ளக்குச்சி நீதிமன்றங்க, ஆமா நேத்து வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குங்க, மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் வந்து வழக்கு ஆஜராக இருக்காரு. அந்த இடத்துல ரவிக்குமாரும் சாந்தியும் வரும்போது இந்த அம்மா கதறின கதர் இருக்குல்ல, எவ்வளவு வழிகளோட கதறி இருக்காங்க, நெஞ்சில் அடிச்சு கதறாங்களாம். நமக்கு தகவல் கேள்வி வருது, வீடியோ வந்திருக்குல்ல, அப்ப எவ்வளவு வலிக்குது? அப்ப அந்த வழியெல்லாம் உனக்கு தெரியலையா? அந்த குழந்தையை நீ கேவலப்படுத்தலையா? அந்த அம்மாவை செல்வியை நீ கேவலப்படுத்தலையா? அப்ப இன்னைக்கு என்ன உங்களுக்கு நடந்தா தக ரத்தம் எங்களுக்கு தகச்சிட்டியா? நான் இப்படி கேக்குறேன், உங்களுக்கு நடந்த ரத்தம் எங்களுக்கு தகச்சிட்டியா? அப்ப அந்த குடும்பம் பாதிக்கப்படும் போது நீ எவ்வளவு கேவலம் பேசுன? ஸ்டெர்லைட் போராட்டத்துல 11 பேரை துப்பாக்கி சுடும் போது நீ யாருக்கு அதை சவுக்கு பேசினாரு? எவ்வளவு கேவலம் பேசின? குறிப்பாத்து சுடலங்க, எதார்த்தம் சுட்டதுங்க. ஆமா எவ்வளவு நக்கலா பேசுன? சாவித்திரி கண்ணனா ஒரு ஆமா பத்திரிகையாளரு, அவர் கைது செய்யப்படும் என்ன சொன்ன, எவனாச்சும் பத்திரிகையாளர் சுதந்திரம் சொல்லிட்டு ஊடக சுதந்திரம் சொல்லிட்டு எவனா வருவான், தடுத்துக்கிட்டு வருவான், அவனை ஒரே மிதியை மிதிச்சு தள்ளுங்க. ஆமா சொன்னியா சொல்லலையா? அப்ப சாவித்திரி கண்ணனுக்கு ஒரு நிலை, உனக்கு ஒரு நிலையா? சாவித்திரி கைது செய்யும்போது எல்லா ஊடகங்களும் கண்டித்தாங்க, எல்லா ஊடகங்களாலும் கண்டித்தாங்க. இதே சவுக்கு சங்கருக்கு போன முறை கைதுக்கு எல்லாரும் கண்டிச்சாங்க. ஆமா ஆமா மறுக்கலை மறுக்கலை, எல்லா கட்சியும் கண்டிச்சாங்க. இப்ப ஏன் யாரும் பேசல? என்ன காரணம்? எந்த ஊடக சங்கங்களுமே இல்ல, இல்ல இவங்க யூடியூபர் சங்கம் கூட அவரை கண்டிக்கலையே. அதுக்கு என்ன காரணம்? இவங்க ஒரு நிலைப்பாடுங்க, இவங்க வந்து அதிமுகவுக்கு வேலை செய்யறாங்க. ஃபெலிக்ஸ் சொல்றாரு நாளைக்கு இந்த நிலை உங்களுக்கு வரலாங்கிற, அவர் வந்து என்ன சொல்ற பத்திரிகையாளர் மிரட்டுறாரு, உங்களுக்கு ஒரு நிலை வரலாம்னா நாளைக்கு இதே நிலை உங்களுக்கு வரலாம்னா என்ன எதுக்கு வரப்போகுது? உன்னை மாதிரி கோழிக்கடி சொத்து சுத்துட்டாங்களா? உன்னையுமே கோழிக்கடி சம்பாதிச்சாங்களா இந்த பத்திரிகையாளரும்? அவன் பத்திரிகையாளர்னு ரோட்ல வெயில்ல மழையில பனியில கஷ்டப்பட்டு செய்தி சேகரிச்சு ஊடகத்துக்கு கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி கோடி உட்காந்துக்கிட்டு ஒரு அலுவலகத்தை போட்டுக்கிட்டு யூடியூப்ங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு கோடி கோடியாக அந்த கட்சிகிட்ட ஒரு ஒரு 5 லட்சம், இந்த கட்சியில் ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், மணலில் 10 லட்சம் வசூல் பண்ணிட்டா இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர்லாம் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த செய்தி டெல்லிக்கு போனதே ப்ரெஸ் கவுன்சில் வந்து புகார் கொடுத்தாரு. ஆனால் டெல்லி ப்ரெஸ் கவுன்சில் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இவருக்கு யாரும் வரமாட்டாங்க. இவங்க என்னன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அதிமுகவை ஆதரிச்சாங்க, பிஜேபிக்கு ஆதரவாக பேசுனாங்க. இவங்க அந்த ஒரு 2-3 நாள் மட்டும் சவு கைதானதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தீப்பெட்டிங்கிற ஒரு கிராமத்தை சேலத்தில் வந்து பிரச்சனை பேசினாங்க. எனக்கு அப்பயே சந்தேகமாச்சு, ஏன்னா இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்காங்கண்டு. அப்போ அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல், சாதி அரசியல் பண்ணணுண்டு, புரியுதுங்களா? அப்போ இவங்க நோக்கம் என்ன, அதிமுக ஆதரிச்சு பிஜேபி ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்து திமுகவை பேசுற எதுக்கிற மட்டும் வேலை சவுக்கும் பெலிக்ஸுக்கும் இவ்வளோ அஜெண்டால தான் இருந்தாங்க. அந்த அஜெண்டா நீ காலி ஆகி போச்சு. ஏங்க முதலமைச்சர் விமர்சனம் பண்ணாரு கைதானார் அவரு பிளிக்ஸ் பார்த்தா மன்னிப்பு கேட்டிருக்காரு, மன்னிப்பு நான் வந்து இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீதிபதி முன்னாடி மன்னிப்பு கேட்கிறார். வெளியில வந்து என்னை கொலை செய்ய பாக்குறாங்கன்ற சொல்றாரு. இருவேறு கருத்துக்கள், வெளியில ஒன்று உள்ள ஒன்று இருக்காரு. நேற்று கூட பார்த்துருப்பீங்க அந்த போலீஸ் அதிகாரி முறைச்சு பார்த்தோன்னே அது சும்மா அப்படின்னு கண்ணடிச்சதையும் கூட பார்த்தோம். இது என்ன நடக்குது உண்மை எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை அவங்க எப்படின்னா இந்த நேர்காணல் பார்க்க போறாங்க வழக்கறிஞர்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் வராங்க, ஒரு வழக்கறிஞர் கிடையாது. நீங்கள் இந்த பொள்ளாச்சி அந்த குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் இருக்குல்ல,
பெண்கள் குழந்தை சிறுமிகள் கற்பழிப்புல நடக்குதுல, அந்த வழக்குல ஜாமீன் எடுத்தவன் தான் அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர். ஓ, அந்த பொள்ளாச்சி அந்த பெண்களை ஒடுக்கப்பட்டதுக்கு அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணால கதற கதற கற்பழிச்சாங்கல்ல, அந்த வக்கீல் தான் கோபாலகிருஷ்ணன். இதுவே பயங்கரமா இருக்கு. ஏன்னா அப்படி வழக்கறிஞர்கள் வந்து இவங்க வழக்குங்களாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன குற்ற பின்னணின்னு தெரிஞ்சு போயிடும். புரியுது உங்களுக்கு? இவங்க யாருக்கு ஆஜராகிறாங்க, இவங்க யாருக்கு போய் பேசுறாங்களா இருக்கு வழக்கறிஞர்கள். நான் என்ன சொன்னா நேர்மையா இருங்கிறேன். பெலிக்ஸ் மேல தவறுக்கா கண்டிக்கிறான். ஒரு பத்திரிகையாளர் ஏன் சவுக்கூட சேர்றாரு? வேற யாருமே இல்லையா தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன், ரெட் பிக்ஸ்ல பேசுறதுக்கு வேற யாருமே இல்லையா? இல்ல, அவர் பேசினாதான் வீஸ் கூட போகுது. ஏங்க, அவன் பொய்யா சொல்றான், ஏமாத்துறான், திருடுறான். இன்னைக்கு தான் அம்பலப்பட்டு போய் நிக்கிறான் மக்கள்கிட்ட. இன்னைக்கு பார்த்த மக்கள் கூட பதறான். இல்ல, நீ உச்சபட்சமா பெண்களை நீ அடிச்சிட்டாங்கன்னா, முதல்ல ஒரு ஆண்கள் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல ஒரு லாஜிக் இருக்கு. பெண்களை அடிச்சிட்டாங்கன்னா பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் கை விரல் கூட அவன் மேல பண்ணலங்கிறாங்க காவலர்கள். இல்ல, அவங்க என்னன்னா, இவன் என்னன்னா அதை பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி தன்னை வந்து பரிதாபம் ஏற்படுத்துறது. என்னை கையை உடச்சிட்டாங்கன்னா பரிதாபம் ஏற்படும்ல, ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துற நிலையை உருவாக்குறாரு. ஆனால் எக்காலத்திலும் சவுக்கு சங்கருக்கு தமிழ்நாட்டுல பரிதாபம் இனிமே ஏற்படாது, வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்த பெண்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் அவன் செய்த துரோகம் இருக்குல்ல, அது சொல்லி மாலாது, அடங்காது. ஏங்க, நீ சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் கிடைச்சானா? மணல் மாஃபியாட்டையும் அரசியல் தரகர்கள்ட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, விடுதலை சிறுத்தைகளை எவ்வளவு நக்கள் நையாண்டி பேசினா, எவ்வளவு நையாண்டி மூணு சீட்டுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு திருமா. இது ஒரு பக்கம் சொல்ல வந்து உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்திருக்கிறது. ஓகே, எல்லா தரப்புலையும் அவருக்கு ஊடகத்துறையின் சார்பாக, யூடியூபர் சார்பாக, அல்லது அதிமுக பிஜேபி நாம் தமிழர் தாண்டி வேற யாரும் ஆதரவா இல்லை, அதுல கூட இருவேர் பிரிவுகள் ஆதரிக்கிறாங்க. இப்போ உங்க கட்சியிலிருந்தே சிலர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கேன். குறிப்பா பெலிக்ஸ் எல்லாம் ஆதரவா பேசுறாங்க. அது அவங்க தனிப்பட்ட கருத்து பேசலாம், நட்பின் அடிப்படையில் பேசலாம். நான் ஏன் கேட்கறேன், தலைவர் எழுச்சி தனிப்பட்ட கருத்தா கட்சியின் கருத்து? அவர் தனிப்பட்ட கருத்து. திரும்ப இதுவரை இன்னும் வந்து தலைவர் எழுச்சி தமிழ் அறிக்கை விடல. ஆமா, சவுக்கு ஆதரவாகவோ பெலிக்ஸ் ஆதரவு அறிக்கை விடல. இன்னும் தலைவர் அறிக்கை விடல. என்ன காரணம்னா, அவர் கடந்த முறை நாங்க அறிக்கை விட்டோம் சவுக்கு ஆதரவா. ஆமா, அது எல்லாமே விட்டாங்க. இந்த முறை ஏன் நான் வந்துட்டு அவர் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு, ஒன்னு. ரெண்டாவது, அவர் பெண் காவலர்கள் இழிவுபடுத்திருக்காரு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் வந்து கேலி செய்து நையாண்டி பண்ணியிருக்காரு. அப்ப இங்க ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும், குறிப்பா எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கிறாரு. அரசியல் தலைவர்ல சீமானத்தோட வேற யாருமே அவருக்கு ஆதரவு இல்ல. அண்ணன் சீமான் வந்து எப்பயுமே சவுக்கு ஆதரவு தான். அது சவுக்கும் சீமானும் ஒண்ணுதான், அது வேற, அது விட்டுருங்க. ஏன்னா ஆனால் 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் மக்களுக்கு உழைக்கிற ஒரு தலைவரை, தலைவர் எழுச்சி தமிழரை எவ்வளவு நையாண்டி பண்ண சவுக்கு? அப்ப இதெல்லாம் இங்க வலிக்கும்ல. மக்கள்கிட்ட நீ வேலை வந்துருக்கணும், இந்த சமூகத்துல நீ உழைச்சிருக்கணும், இல்ல பத்திரிகையாளரா களத்துல வேலை செஞ்சிருக்கணும். அடிப்படையில நீ ஒரு யாரு, நீ ஒரு காவல்துறையில் பணி செய்தவன். ஏன்னா ரெண்டாவது, குடும்பத்துல ரெண்டு மனைவிக்கு சம்பந்தம் எல்லாம் வாழ்ந்தவன், ரெண்டு மனைவி திருமணம் செய்து கொண்டு அந்த ரெண்டு மனைவிக்கு துரோகம் செய்து வாழ்ந்தவன். இப்ப அந்த மனைவி கூட ஒரு புகார் வச்சிருக்காங்க, 2000 ரூபாய் கூட என் பையனுக்கு கொடுக்க மறுத்துட்டேன். மூணாவது மனைவியும் ஒரு மனைவி இருக்கு. அந்த மூணாவது மனைவியும் 10 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க சொத்து நிறைய 15 கோடி நேத்து வெளியே வந்துருச்சு. மாரிதாஸ் வெளியிட்டு இருக்காரு. இல்ல, அதுதான் இப்ப என்னன்னா, இதெல்லாம் நம்ம சொன்னோம், யாரும் நம்பல. முதல் அறக்கலாம் சொல்லுச்சு. ஆமா, ஒரு வருஷமா சொல்றேன், ஒரு வருஷம் சொல்றான், மூணு பொண்டாட்டி அவன் சொத்து சேர்க்கிறான்னு சொன்னா யாரும் நம்பல. இன்னைக்கு நம்மளுடைய எதிராளிகளே மாரிதாசே பத்திரத்துக்கு வெளியே போறாரு, நம்ம நண்பர்களுக்கு வெளியே பத்திரம் போடுறாங்க. நீங்க இவ்வளவு சொத்து சேர்த்து இந்த சமூகத்துல நீ யார்? சவுக்கு சங்கர் யாரு? இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை பேசக்கூடாது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை பேசுகிற அளவுக்கு அவரோட ஒழுங்கினங்கள் இருக்கிறதுனால அவன் பேச வேண்டியிருக்கு. அதுதாங்க நான் சொல்றேன், சமூகத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஒழுக்கம் இல்லாதவன் தான் சொல்றேன் நான் சவுக்கு. நீங்க கட்டின மனைவி மூன்றாவது கூட மனைவியா அங்கீகரிக்கப்பட்டாங்கிற கேள்வி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க கோர்ட்ல ஹேபியஸ் போடுறாங்க. ஒரு கோர்ட்டுக்கு யார் வரணும்? மனைவி வரணும். மனைவி வரணும், யாரும் வரல. யாரும் வர மாட்டாங்க. யார் வருவா? ஆயத்தோட யாரும் வரலையே. அவங்க அம்மாவே வரல. இப்ப அவங்க அம்மாவே வரல. மூன்றாவது வந்து தோழியா வரலாமே. வராதுல்ல, எப்படி வரும்? நீங்க உங்க கூடதான் சொத்து வாங்கிருக்காரு. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சொத்து வாங்கலாம், பழகலாம், நட்பா இருக்கலாம். அந்த பொண்ணு அவ்வளவுதான். ஏன்னா நீ எனக்கு என்ன பண்ண போடாஞ்சொல்லி போயிருக்கும், நேரம் போயிருக்கும் வச்சுக்கலேன். ஒரு விஷயம்னா, சவுக்கு யார்? அரசியல்வாதியா? சமூக செயல்பாட்டாளரா? இல்ல எவிடன்ஸ் கதிர அவரு? நான் கேட்கிறேன், யார் அவர்? யாரும் மக்கள் சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக நான் போராடுறேன், இந்த மக்கள் களத்தில் நின்று சொல்லு, ஸ்டெர்லைட் போராடினேன், சிறைக்கு போனேன்னு சொல்லு, மீத்தனுக்கு போராடுன்னு சொல்லு, சிறைக்கு போன சொல்லு. நீ ஜெயிலுக்கு போன வழக்கு போற என்ன? பொம்பளை பிள்ளையில இழிவாப்படுத்தி வழக்கு போயிருக்க. பெண்களை
இழிவுபடுத்த வழக்கு பெருக்க. போன வழக்கு அதுதான், இந்த வழக்கு அதுதான். அதுக்கு நீ முத முத போன வழக்கு என்ன, 2008 ஒரு திருட்டு வழக்கு. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா, அந்த வேலையை போய் உளவுத்துறையில வச்சிருந்தா, அங்க போய் திருடி கொண்டு போய் பத்திரிகை கொடுத்துருக்க. அப்ப சவுக்கு சங்கருக்கான ஒரு நிலையான அரசியல் இல்லை. அவர் ஒரு புரோக்கர், அரசியல் வியாபாரி, தரகர். இந்த தரகரை இந்த மக்கள் நம்ப கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இது எப்பன்னு சொல்றோம், சிறிமதி வழக்குல சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சிறிமதி வழக்குல எல்லாரும் அம்பலப்பட்டாங்க பூரா. ரவிக்குமார்ட்டையும் சக்தி மெட்ரிகுலேஷன் சாந்தி ரவிக்குமார்ட்ட பணத்தை வாங்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவா பேசுனவங்க இவங்க. அப்புறம் இவங்க எப்படி யோக்கியனா இருக்க முடியும்? நீங்க பெலிக்ஸ் பெரிய சமூக சிந்தனையாளர், சமூக செயல்பாட்டாளரா இருக்கலாம், ஓகே, நீங்க இருந்துதான் பல முன்னாடி. இப்ப நீங்க யாரு? அதுதான் சிக்கலானது. எனக்கு என்ன விஷயம்னா, இப்ப இந்த ஆதரிக்கிறாங்களா பெலிக்ஸ் அவர்களை, பெலிக்ஸ் அவர்களை ஆதரிக்கிறாங்களா, அவங்க எல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிறேன். நீங்க பெலிக்ஸ் அவர்களை ஆதரிக்கிறீங்க, ரைட், ஓகே. பெலிக்ஸ் கடந்த தேர்தலில் யாரு ஆதரிச்சாரு? திமுகவையும் பாஜகவையும் ஆதரிச்சாரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பா விடுதலை சிறுத்தை தோக்குன்னு பேசினவர் பெலிக்ஸ். சவுக்கு சங்கர் பேசினாரு, அவருக்கு என்ன நீங்க ஆதரிக்கிறீங்க? புரியுது உங்களுக்கு? நீங்க தேர்தலில் உங்க யாரை ஆதரிச்சாங்க? பத்திரிக்கையாளர் தாங்க. நீங்க மூத்த பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாராட்ட பேசுறாங்க? யாராச்சும் இப்படி சிக்கினாங்களா? இந்த நிமிடம் வரை யாரும் ஆதரிக்கலைங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆதரிக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க தரகர், இவங்க புரோக்கர்ங்கிறது தெரியுது. இப்ப பேசுறவங்க யாருன்னா, ரெட் பிக்ஸ் நட்பின் அடிப்படையில் பேசுறவங்க தான். வேற பத்திரிக்கையாளர் சங்கமோ, இல்ல ஊடகத்துல பேசுற மூத்த பத்திரிக்கையாளர்களோ, இல்ல அரசு சார்ந்த நிறுவனங்கள் வச்சு நடத்துறாங்களே, அரசியல் தலைவர்களோ, யாருமே கிடையாது. ஆகையால் அரசியல் விமர்சகரா பேசுகிற நபர்கள் முதலில் இவர்கள் சேர்த்த சொத்து எப்படி வந்தது பார்த்து பேசுங்க. இது முக்கியம். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே அறம் சார்ந்து இங்கே நிற்கிறோம். ஓகே, ஏன்னா வறுமையில் இருந்தாலும் இந்த சமூகத்திற்காக எதனா செய்யணும்னு பேசுகிறோம். ஆனால் இவர்கள் சொத்து சேர்த்தது மட்டும் எப்படி ஓராண்டுல சாட்சியங்களா நேரடியாக வந்து எவிடன்ஸ் இது, இதுக்கு மேல என்ன நடந்துங்கிறது குழப்பமா இருக்கு. குறிப்பாக அப்புறம் பிளாக் மணியாக இருக்குங்கிறாங்க. ஓகே, இது வந்து 300 சட்டையாங்க. அதுதான் 300 சட்டை. அதாவது இது ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. இது வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாதாரணமா லாஜிக்கா ஒரு யூடியூப் வருமானத்துல அவளை செஞ்சிட முடியுமானா? அது யாருக்குமே வாய்ப்பு இல்லை. யாருமே வந்து மாதத்துக்கு வந்து 10 லட்சம், 5 லட்சங்கிறது அதிகம், 3 லட்சங்கிறது அதிகம். ஜெயலலிதா அவர்கள்ட்ட எடுத்த கூட 2000 பட்டு புடவை எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு இருக்கு. ஆமா, அவங்க ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க, திரைப்பட நடிகையா இருந்தவங்க, அவங்க ரெக்கவரி பண்ணிருக்கலாம். சவுக்கு சங்கர் யாருங்க? திரைப்பட நடிகரா? 300 சட்டைங்க, பூரா பிராண்டட் சட்டையா, கம்பெனி சட்டையா? ஒரு சட்டையினுடைய விலையை 2000 ரூபா, 300 சட்டை புது சட்டை எங்க இருக்கு? இதெல்லாம் எவ்வளவு, இதெல்லாம் யாரை ஏமாத்தி சம்பாதிச்ச காசு? இப்ப நீ அந்த கடைசியா வைக்கிற கேள்விதான் முக்கியமானதா இருக்குது. ஒரே மர்மமாக இருக்கிறது. பொது சமூகம் பெரிய அமைதி காத்து கொண்டிருக்கிறது. அம்பலப்பட்டால் பரவாயில்லை என்று கலக்கிறதா, அல்லது பின்னால் நடக்க போயிருக்காங்க தெரியவில்லை. அப்படியே மக்களின் பாடகை விட்டு விடுகிறேன். இந்த விவாதாச்சு உள்ள அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிறது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.